ஜெயமோகன் அவர்களுடைய முடிவின்மையின் விளிம்பில் என்கின்ற கதை குறித்து இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பே ஒரு வித்தியாசமான, அதாவது தொடர் அமைப்பில் சரியாக இருக்கின்றது, இலக்கண தொடர் அமைப்பில் சரியாக இருக்கின்றது, ஆனால் கருத்து தொடர் அமைப்பில் சரியாக இருக்கிறதா என்பது மிக பெரிய கேள்விக்குறியாக ஒரு பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கருத்து அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இது கண்ண மூடி நம்ம இதை தப்புன்னு சொல்லிட முடியும். ஆனா ஜெயமோகன் ஐயா இதை வைக்கிறார்கள் என்று சொன்னால் அது காரணம் இல்லாம இல்ல. தலைப்பு மட்டுமே நம்ம ஒரு மணி நேரம் பேசலாம், அவ்வளவு செய்தி இருக்குது உள்ள. பொதுவா முடிவின்மையின் விளிம்பில் அப்படின்னு சொல்றாரு. இதுல ரெண்டு சொல்லு முக்கியமா, முடிவின்மை விளிம்பு. இன்னும் இல்லும் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முடிவின்மை என்று சொன்னாலே அது முடிவில்லாதது, இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. பொதுவா கணிதத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்பொழுது நம்ம பார்த்துருப்போம், 5 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோடு வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, 5 சென்டிமீட்டர் சரியா அளவு போட்டுட்டு கோட்டினுடைய ரெண்டு பக்கமும் ரெண்டு அம்புக்குறி போடுவோம். அது என்ன அர்த்தம்னா, ரெண்டு பக்கமும் அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே 5 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டு துண்டு வரைக அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு புள்ளியை வச்சுட்டு அங்கிருந்து ஒரு கோட்டை தொடங்கி 5 சென்டிமீட்டர் முடிச்சுட்டு வலப்பக்கமா ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு அம்புக்குறி போட்டுட்டு விட்டுடுவோம். இது என்ன இருந்தா, இந்த கோட் இப்படியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்க இருந்து ஆரம்பிக்குது இங்க இப்படியே போகுது அப்படின்னு அது அர்த்தம். முடிவின்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான், நமக்கு முடிவில்லாம போகும், லெஃப்ட் சைட்லயும் சரி ரைட் சைட்லயும் சரி ரெண்டு பக்கமும் இடப்பக்கம் வலப்பக்கம் ரெண்டு பக்கம் போகும், இது முடிவில்லாதது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றதா முடிவின்மை. அதுக்கு முடிவே கிடையாது, தொடக்கம் வரனா ஒரு இடமா இருக்கலாம், அது முடிவு இருக்குது அப்படின்னு கேட்டா முடிவு இல்லை அப்படின்றது நம்ம கணக்கு பாடத்துல படிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல முடிவில்லாத ஒரு விஷயத்துல போய் ஒரு விளிம்பு அப்படின்றாரு. விளிம்பு என்று சொன்னால் ஒரு ஒன்று முடிகிறது அப்படின்னு சொன்னா அந்த முடிவில் இருக்கக்கூடிய நுனிப்பகுதி, அதுதான் விளிம்பு. இப்போ இந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த பேனா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பேனா இங்க முடியுது இல்ல, இங்க தொடங்குது, இங்க முடியுதுன்னு வச்சுக்கலாம், இங்க தொடங்கி முடியுதுன்னு வச்சுக்கலாம், எப்படியோ இங்க முடியுது அப்படின்னு சொன்னா இதுதான் விளிம்பு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, முடிவின்மையின் விளிம்பு அப்படின்னு இந்த கதை தலைப்பை வைக்கிறாரு. அப்போ அந்த கதைக்குள்ள என்ன இருக்குது, ஏன் இந்த தலைப்பை அவர் வந்து வச்சாரு, இதை மட்டுமே நம்ம சொல்லணும்னு சொன்னா இந்த கதையை பொருத்தி பார்த்து சொல்லணும்னா ஒரு மணி நேரம் ஆகும், இப்ப அதுக்கு நேரம் இல்லை. நமக்கு இந்த கதையை மட்டும் சொல்ல சொல்லி ஒரு 10 நிமிஷம் நேரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கதை என்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயமோகன் அப்படின்றவரு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவமாகவே இந்த கதையை வந்து அமைத்திருக்கின்றார் அப்படின்றத இந்த கதையை படிக்கின்ற பொழுது தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஜெயமோகன் ஐயா அவர்கள் கூட ஃப்ரெடி வில்லியம்சன் அப்படின்னு சொல்றவங்க நட்பாகின்றார்கள். அவங்க நட்பாகின்றது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தா, இந்த உலக பரந்த வலையில் தான், அதாவது வலையில தான் அவங்க வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இன்னைக்கு நிறைய சமூக ஊடகங்கள் வந்திருக்கிறது, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்கள்ல அவரு ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு சமூக ஊடகத்துல இவங்க அவருக்கு அறிமுகமாகறாங்க. அவருக்கு அந்த ஃப்ரெடி வில்லியம்சன் அப்படின்றவங்களுக்கு வந்து 38 வயசு, ஏற்கனவே 2 முறை திருமணமாகி இப்ப தனியா தான் வாழ்ந்துட்டு வராங்க. அமெரிக்காவில் புளோரிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாகாணத்தில் அவங்க வாழ்ந்துட்டு வராங்களாம். தன்னுடைய ஊர் பெயரை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டதுனால அதை அவரு விட்டுருக்காரு. அவரு புளோரிடாவில் அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு வர்றாரு. நல்ல முதலீடு கையில் இருக்கிறதுனால தன்னுடைய வீட்டில் மீன் பிடிக்கிறது, அப்புறம் பன்றி வளர்க்குறது, கவிதை எழுதுறது, இந்த மாதிரி மின் அரட்டை, அதாவது சாட் பாக்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி மின் அரட்டை அடித்து நல்லா சௌக்கியமாக வாழ்ந்துட்டு வர்றாரு. இவர் வந்து எங்கூட பழகினதில்லை, நான் அவர்கிட்ட சொல்லும்பொழுது கவிதைகள்லாம் அவர் நிறைய எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இன்னும் ஆனால் முறையாக தொகுக்கப்படலை, அதில் ஒரு நாவல் மட்டும் அவர் எழுதி முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னு சொல்கிறாரு அவர். அப்போ இவர் சொல்கிறாரு, நானும் ஒரு 2 நாவல்கள் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மிகப்பெரிய நாவலாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுபுரம் அப்படின்ற ஒரு நாவலை பற்றி அவர் சொல்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு, அப்படியா பௌராணிகர்களுடைய நாவல் தொடர்பான ஒரு நாவல் அது. அது சொன்ன உடனே அந்த ஃப்ரெடிக்கும் ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா அவங்களுடைய நாவலும் ஒரு பௌராணிகம் அந்த மாதிரி ஒரு புராதனம் தொடர்பான ஒரு விஷயமா தான் அது இருக்கவே அவங்களுக்கும் ரொம்பவும் அதை இவர் மேலே ஆசை உண்டு. அதுக்கப்புறம் பேசியிருக்கிறாங்க, சரி நான் என்னுடைய நாவலை நான் வந்து அனுப்புறேன், அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெடி சொல்லியிருக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர். அதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாவலில் வந்து ஏதோ ஒன்று முழுமை அடையாத மாதிரி எனக்கு தோணுது, என்னால் எழுதப்படாத ஒரு நுனி எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாவலை வந்து நாம் எப்பவுமே முடிக்க முடியாது, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நிறுத்திக்கொள்ள வேண்டியதான் அப்படின்னு ஜெயமோகன் சொல்ல,
அவங்க இல்ல இது அந்த மாதிரி நான் சொல்ல வரல, ஏதோ ஒண்ணு இன்னும் என்னால எழுதி முடிக்க முடியாத மாதிரி ஏதோ ஒன்று நான் இன்னும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், அது என்னால இன்னும் சொல்ல வரல, நீங்க படிச்சு பார்த்துட்டு எனக்கு முழுசா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே சரி நீங்க அனுப்பி வைங்கன்றாங்க, அதே மாதிரி அவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. இவர் அந்த நாவல் அவருடைய கணிப்பொறியில வந்த உடனே அது ஒரு மிகப்பெரிய சுமையாக அதை நினைக்கிறாரு, எப்படியாவது படிச்சு முடிச்சிடணும். ஒவ்வொரு முறையும் அவர் கணிப்பொறியை இயக்கும் போதெல்லாம் அந்த நாவலை போய் ஒரு தடவை தொட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை செய்யறதுன்ற மாதிரி இருக்குது. சரி இப்படியே இருக்குன்ற போது சரி இந்த நாவலை படிச்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கதை என்ன அப்படின்னு பார்க்கறது தான் இந்த சிறுகதையாகவே அமைந்திருக்கிறது. அதுல அந்த கதை என்ன எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தா ஒரு புராதான ரோமபுரியை பற்றி அது இருக்கிறது. ரோமாபுரியினுடைய அரசாங்கம் ஒரு ஆதி காலத்துல ரொம்ப பழைய காலத்துல எப்படி இருந்தது அதை பற்றிய ரொம்ப விமர்சனையான ஒரு கதையாக தான் அது இருக்கின்றது. அந்த கதையில ஒரு கதாநாயகி இருக்கின்றாள், கிளாரிண்டா பெர்க்சன் அப்படின்னு சொல்லுவாங்க தான் அந்த கதாநாயகி, கிளாரிண்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாரிண்டா அப்படின்றவங்க புராதன மதங்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக முனைவர் பட்டம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முனைவர் பட்டம் ஆய்வுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, ரோம் நகருக்கு போறாங்க. அங்க வந்து அவங்களுக்கு பழம்பொருள் விற்பனை கூட்டத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரு பசு தோல், அதாவது பசுவினுடைய தோள்களால் ஆன ஒரு புத்தகம், பசு தோல்லையே எழுதியிருக்கிறாங்க, பசு தோல்லையே எழுதி அதை வந்து புத்தகமா வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிக பழமையான ஒரு நூலை வந்து அவங்க பாக்குறாங்க, அதை விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா அபே அப்படின்னு சொல்றாங்க. அபே அப்படின்றது கிறித்துவ துறவிகளுடைய மடமாக அது இருக்கிறது. அந்த கிறித்துவ துறவிகளுடைய மடத்துல பழமையான அந்த மடத்துல ஒரு காவலாளி மூலமா அந்த ஏன்னா அந்த மடம் வந்து அழிஞ்சு போச்சு நாளடைவில், அதனால அங்க இருந்த பொருட்கள் எல்லாம் பல வகையில சிதைஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு. அதனால என்ன செய்யறாங்கன்னா ஒரு காவலாளியினுடைய உதவியால அந்த காவலாளி என்ன செய்யறாங்க, அந்த நூல் எடுத்துட்டு வராங்க. நூல் எடுத்துட்டு வந்து தன்னுடைய பேத்தி கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பேத்தி என்ன பண்றாங்க, ஒரு வறுமையினுடைய விளிம்புல அந்த நூலை வந்து விற்பனை செய்யறாங்க. அந்த நூல் எப்படியோ பல ஆண்டுகளா அது வந்து புதைஞ்சு போயிடுச்சது. அது வந்து நூல் அப்படின்னு சொன்னா அது என்ன பொருண்மை அப்படின்னு சொன்னா அது கடவுளை பற்றி ஒரு நூல் இல்லாது, அது வந்து பழங்கால ரோம்ல கடிதங்களுடைய தொகுப்பாக அது இருக்குது. பழங்கால ரோம்ல ஒரு பழக்கம் இருக்குது என்னன்னு கேட்டா கடவுளுக்கு கடிதம் எழுதக்கூடிய ஒரு மத சடங்கு அவங்க கிட்ட இருந்துக்குது. அந்த அடிப்படையில கடவுளுக்காக எழுதப்பட்ட மத சடங்குக்காக இருந்த நூல் அது. உடனே அவரு அது பல காலமா சில அடையாளங்கள்லாம் வச்சு புதைச்சு வச்சிருவாங்களாம். அந்த மாதிரியான நூல்கள்லாம் அப்படி புதைக்கப்பட்டு அதுக்கப்புறமா அது எப்படியோ ஒரு வகையில மீண்டு வந்து இப்போ மறுபடியும் அந்த அம்மா கிட்ட இப்போ கிடைச்சிருக்குது, கிளாரிண்டா கிட்ட கிடைச்சிருக்குது. 17ஆம் நூற்றாண்டுல இந்த புத்தகத்துக்கு ஒரு முன்குறிப்பு ஒருத்தர் யாரோ எழுதியிருக்கிறாங்க போல தருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்குறிப்பு எழுதும்பொழுது பார்த்தா அந்த புத்தகம் மொராக்கா தோல்ல போட்டு ரொம்ப அட்டை போட்டு அழகிய புத்தகமா அதை மாத்தி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு குறிப்பு வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. அது என்ன குறிப்பு அப்படின்னு பார்த்தா, ரோம் நகரம் நிறுவப்பட்டு ஒரு 300 வருஷங்களுக்கு கழிச்சு அந்த சம்பவம் நடந்திருக்குது. அன்னைக்கு வந்து ரோம் நகரத்தை வந்து பெட்ரீஷியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வம்சம் தான் ஆதிக்கத்துல இருந்திருக்குது. அந்த பெட்ரீஷியர்கள் வம்சங்களை இருக்கிறவங்க தான் முதல் முதல் அங்க குடியேறி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க தான் ஆதி குடிகளாக இருந்துக்கிறாங்க. அந்த பெட்ரீஷியன் அப்படின்றது ஒரு குடும்பத்தாருக்கு மட்டும் இருந்திருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் எல்லாருமே அந்த பெட்ரீஷியர்கள் அப்படின்ற சொல்லானது குறிச்சிருக்குது. அதுக்கப்புறம் அந்த பெட்ரீஷியர்களை வந்து நிறைய உப குலங்கள் வந்து இருந்துக்குது. ஐயா நான் இன்னும் கதைக்குள்ளே போகலை, அதுக்குள்ள சிம்பிள் போட்டீங்க, இது ரொம்ப கொஞ்சம் நீண்ட கதை, எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. பெட்ரீஷியர்கள் வந்து பெட்ரீஷியனுடைய குடும்பத்துல நிறைய உபகுலங்கள் இருந்தது. அந்த உபகுலங்கள்ல வந்து ஃபேபியன் அப்படின்ற ஒரு குலம் இருக்கின்றது. அந்த ஃபேபியன்ற குலத்துல வந்து அதினா அப்படின்ற ஒரு பெண்ணாலதான் இந்த சிறுகதை வந்து எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த அதினா என்ற பெண் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்துல, நான் கதையை ரொம்ப சுருக்கமா சொல்லிடணும், அதனால முடிச்சுக்கிறேன் டக்குன்னு. அந்த அதினா என்ற பெண்ணு ஒரு பாலியல் சம்பந்தமா எழுதப்பட்ட ஒரு நூல், அது தன்னுடைய அந்தரங்க உணர்வுகளை ரெக்ஸின் அப்படின்ற கடவுளுக்காக எழுதப்பட்ட ஒரு பாலியல் சம்பந்தமான ஒரு நூலாக அது இருக்கிறது. அந்த அம்மா காரண்டா ரொம்ப மெனக்கட்டு அதை வந்து படிச்சு பாக்குறாங்க. அது ஒரு மத நூல் இல்லை, ஒரு வம்ச வரலாறு நூல் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. சரி என்ன இருக்குது அப்படின்ற சொல்லி ரொம்ப உள்ள போகும்போது அந்த ஃபேபியன் குளத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வீரம் மிகுந்தவர்களா இருக்கிறாங்க. 300 பேர் அந்த ஃபேபியன் குளத்துல ஆண்கள். அவங்களுடைய ரோம் நகரத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க எங்க வேணாலும் போய் எங்க வேணாலும் கொள்ளையடிச்சிட்டு வந்து வாழலாம். ஆனா இங்க வந்து கொள்ளையடிக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ளார அந்த ரோம் நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய குடும்பங்களை கொள்ளையடிக்கூடாது, வெளியில போயிட்டு கொள்ளையடிச்சுட்டு வந்து வாழலாம். அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒரு முறை கொள்ளையடிக்கு புறப்படுறாங்க. அப்படி புறப்படுகின்ற பொழுது 300 ஆண்களும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க புறப்பட்டு போறாங்க.
புரட்ட போ ஏன் 300 ஆண்களை புரட்ட போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்ளையை அடிக்காது வராதவங்களுக்கு பங்கு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால எல்லா ஆண்களும் அந்த ஊர்ல இருந்து போறாங்க. போகின்ற பொழுது அங்க எங்க போறான்னு கேட்டீங்கன்னா, பாகன் நகரத்துல வெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த வெயில போயிட்டு இவங்க கொள்ளையடிக்க போறாங்க. மொத்தம் 306 பேர் போறாங்க. அங்க வெயில என்ன செய்யறாங்க, அந்த குல வீரர்களுக்கு வந்து இவங்க கொள்ளையடிக்க வர்றது முன்னாடி தெரிஞ்சு போகுது. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கோட்டைகளை வந்து ஒரு கற்பாறை ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், அந்த வட்டவடி கற்பாறையில மேல களிமண் வச்சு அந்த கோட்டையினுடைய மதில் சுவரை அமைச்சு வச்சிருக்காங்க. இவங்க வராங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன செய்யறாங்க, உட்புறமா இருந்து கொண்டு அதை வந்துடைய அடிப்பாகத்தை, அதாவது அந்த நம்ம கடக்கால் சொல்ல முடியும், அந்த கடக்கால் பகுதியை நோண்டி வச்சிருக்காங்க உள்பக்கமா. இவங்க வந்த உடனே கோட்டை இடிக்க ஆரம்பிக்கும் பொழுது உடனே இவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் உள்பக்கமா இருந்து அந்த சுவரை வந்து தள்ளி விடுறாங்க. 306 ஆண்களும் அங்கேயே இறந்து போறார்கள், ஒருத்தர் கூட திரும்பி வரல. அப்போ அந்த நேரத்துல வந்து இந்த வம்சத்துல என்ன செய்யறாங்க, எல்லாருமே பெண்கள் இருக்கிறாங்க, 480 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த 480 பெண்கள் வந்து அந்த ஃபேபியன் கூடத்துல இருக்கிறாங்க. அந்த 480 பெண்களும் தற்கொலை செஞ்சு கொள்ளணும், வேற வழி இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா யாருக்குமே இறந்து போவதில் விருப்பம் இல்லை. அந்த ஊர்ல ஒரே ஒரு ஆண் மட்டும் தான், அவன் டைட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண். அந்த டைட்டஸ் என்ற ஆண் வந்து ஒரு 16 வயது சிறுவன், அவனுடைய ரெண்டு கால்களுமே சூம்பி போயிருக்குது. அதனாலதான் அவன் போருக்கு போல, அவன் ஒருத்த மட்டும்தான் இருக்கான், மீதி எல்லாருமே 480 பேர் பெண்கள். அதுல வயதான பெண்மணி என்ன சொல்றா, சரி யாருக்கும் இறப்பதற்கு விருப்பம் இல்லை, அதனால நம்ம ஒண்ணு செய்யலாம், இந்த டைட்டஸை வச்சு நம்முடைய குலத்தை வந்து விருத்தி அடைய செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவன் என்ன செய்யறாங்க, ஒரு சிறைச்சாலைக்குள்ள போட்டுட்டு அவனுக்கு நல்ல உணவு வகை கொடுக்குறாங்க, அவனுக்கு தேவையான உடற்பயிற்சி கொடுக்க சொல்றாங்க. அப்போ அந்த டைட்டஸ் மூலமா இன விருத்திக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க உடல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயமா தான் அது முழுக்கவே போகுது. ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நாளடைவில் உளவியல் பாங்கல அந்த பெண்கள் கிட்ட இந்த உடல் உறவு சம்பந்தமாக அந்த காம இச்சை தொடர்பான உணர்வுகள் வந்து அதிகமாகும் பொழுது அவங்க வந்து ஓரின சேர்க்கையில ஈடுபடுறாங்க. தங்களுடைய உணர்வுகளை வந்து அந்த கடவுளுக்கு கடிதங்களா எழுதுறாங்க. அப்படி எழுதுனதுலதான் இந்த அதீனா என்கின்ற பெண் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா அந்த காம விருப்பத்துல அவ எழுதியிருக்கிறா. அந்த புத்தகம் தான் இந்த காரிண்டா அப்படின்ற பெண்ணுக்கு கிடைச்சிருக்குது. அவ PhDக்காக அந்த தேடி போனவ. அந்த காரிண்டா இந்த நூலை படிக்க படிக்க என்ன ஆகுதுன்னா, அவளும் ஒரு மனப்பிறவு கொண்டவளா மாறிடுறா. அவளுக்கு வந்து இயல்பிலேயே திக்குவாயி, ரொம்ப அழகா இருக்க மாட்டா, கொஞ்சம் கருப்பா இருப்பா. அதனால அவளை என்ன செய்யறா, இந்த நூலுக்குள்ளரை போயிட்டு தண்ணியும் அது மாதிரி அவன் அந்த மனப்ப எதுவுக்கு ஆயிடுறா. வேற எந்த ஆண்கள் கூட அவளால தொடர்பு கொள்ள முடியல. பெண்கள் கூடவும் அவங்களுடைய தொடுகை வந்து இவளுக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்குது. அதனால கடைசியில அந்த நினைப்புல, அதாவது அந்த நாவல் வரக்கூடிய நினைப்புல, இவ என்ன செய்யறா, தன்னை வந்து ஒரு ஓரினம் கூட இல்ல, சுய இன்பம் காண்பவளாக அவ தன்னை வந்து அமைச்சுக்கிறா. இப்படியாக அந்த கதை முடியுது. இப்போ இந்த அம்மா கேக்குறாங்க, யாரு ஃப்ரெடி வந்து கேக்குறாங்க, கதையை படிச்சுக்கலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஜெயமோகன் சொல்றாரு, இந்த கதை வந்து ரொம்ப ஒரு புரட்சிகரமான, அதாவது ஒரு புரட்சிகரம் சொல்ல முடியாது, ஒரு எல்லை மீறல் உடையதாக இருக்கிறது. இலக்கியத்துல எல்லை மீறது ஒண்ணும் தப்பு இல்லை, எல்லை மீறலாம், அந்த வகையில் இது பரவாயில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல நான் எழுத முடிக்க முடியாதது ஒண்ணு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க நான் என்ன இது எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதை எப்படி முடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லும்பொழுது, அப்ப இவர் சொல்றாரு, இப்படி முடிச்சா நல்லா இருக்கலாம், என்ன எப்படி முடிக்கலாம் கேட்டா, இதுல வந்து கடைசி பக்கத்துல ஒரு குறிப்பை நான் வச்சிருவேன் அப்படின்னு கேட்டா, நீங்க பிற்காலத்துல யாரோ ஒரு மனிதன் வந்து இதை எழுதுனது, இது வந்து பல பைத்தியங்களை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது வந்து பார்க்கப்படுது, வழிய இதை வந்து யாரும் படிச்சிடாதீங்க, இதை நீங்க முதல் பக்கம் படிச்சிட்டீங்கன்னா உங்களை கடைசி பக்கம் வரைக்கும் படிக்க தூண்டும், படிக்க அப்படி கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சீங்கன்னா திரும்பவும் உங்களால வந்து அந்த சுயமான வாழ்க்கைக்கு வர முடியாத மாதிரி போயிடும். எனவே இது ஒரு பைத்தியத்தினுடைய தொகுப்பாக தான் இது வந்து இருக்குது, பல பைத்தியங்களை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நூல், எனவே இதை யாரும் படிக்காதீங்க அப்படின்னு முடிச்சுட்டு, அதுக்கு கீழே அடுத்த இன்னொரு கையெழுத்துல இந்த எச்சரிக்கை வாசகம் முதல் பக்கத்துல தான் இருந்தது, நான் தான் இதை கிழிச்சு கடைசி பக்கத்துல வச்சேன், என் பேரு லூசிபர் அப்படின்னு சொல்லி நான் முடிப்பேன் அப்படின்னு அவங்க நான் முடிப்பேன்னு அவர் ஜெயமோகன் சொல்றாரு. உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஃப்ரெட்ரிக் வந்து கரெக்டு தான், நீங்க சொல்றது சரிதான், இந்த முடிவு நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது வந்து ஒரு பகற்கனவா தான் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நடந்துக்கொள்ளவும் முடியாது கூடாது அப்படின்னு, இது ஒரு ஆணினுடைய பகற்கனவு அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, இது ஆணினுடைய பகற்கனவா தான் இருக்குன்னு எப்படி உறுதியா சொல்றீங்க, ஏன்னா ஆண்களுக்கு சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு பகற்கனவினுடைய எல்லை மீறல்கள்ல அந்த எல்லை மீறும் பொழுது நாம அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்றதுக்குள்ள வந்து தயக்கமா இருக்கும், ஒரு குற்ற உணர்வுல நம்ம பொறுப்பு ஏத்துக்க மாட்டோம், அதனால இது வந்து ஒரு ஆணினுடைய பகற்கனவு தான் அப்படின்னு இவர் சொல்றாரு. உடனே அந்தம்மா பதிலே சொல்லலை, கடைசியா ஒரே ஒரு பதில் மட்டும் அவங்க அனுப்புறாங்க,
அன்புள்ள ஜெயம், நான் ஒரு ஆண் என்பதை எதை வைத்து நீங்கள் முடிவு செய்தீர்கள் அப்படி சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் ஏதோ தொடர்பு கொண்டிருக்காரு, அவங்க எதுவும் பதில் பேசல என்பது போல அந்த கதையை அவர் நிறைவு செய்கிறாரு. நன்றி, வணக்கங்க, வாய்ப்புக்கு. நன்றிங்க ஐயா. பண கதை குறித்த அறிமுகம், தொன்மம் குறித்த அந்த கதைகள், அந்த பதிவுகள், அது குறித்த ஒரு சிந்தனைகள் முடிவற்றது. மிக அழகாக அந்த அதிர்ச்சிகரமான முடிவு. எனவே அந்த கிரேக்க தொன்மத்தை தொட்டு எழுதப்பட்ட அந்த கதையை மிக அழகாக எடுத்து பேசிய சதானந்தம் ஐயா அவர்களுக்கு அஞ்சலி தும்பி இலக்கிய அமைப்பு நன்றியை தெரிவிக்கிறது. நன்றிங்க ஐயா.